நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் ஜிம் ஒர்க் அவுட். இன்னைக்கு ஜிம் ஒர்க் அவுட் செஷனில் என்ன மாதிரியான ஒர்க் அவுட் இருக்க போகுது, கஷ்டமான ஒர்க் அவுட்டா, ஈஸியான ஒர்க் அவுட்டா, அது எப்படி பண்ணணும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போறீங்க. வாங்க போகலாம். ஹாய் விவர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம ஜிம் ஒர்க் அவுட்ல என்ன பண்ண போறோம்னா, ட்ரைசெப்ஸ் மசில்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது பார்க்க போறோம். ட்ரைசெப்ஸில் நிறைய வேரியேஷன் ஒர்க் அவுட் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிங்கிளாம் ப்ரெஸ் டவுன் எப்படி பண்ணுறத பற்றி பார்க்க போறோம். இந்த கேபிள் சிங்கிளாம் ப்ரெஸ் டவுன் எப்படி பண்ணுறத பற்றி வாங்க பார்க்கலாம். ஸ்லோவாக பண்ணுங்க. 12 to 15 ரெப் வரையும் பண்ணோம், 3 to 4 செட்ஸ் வரையும் பண்ணோம். உங்கள் பாடிலாம் ஷேக் ஆகாமல் ஸ்லோவாக ஆர்ம் பவர் மட்டும் வச்சு, உங்களோட ஆர்ம்ஸ் மசில்ஸ் வந்து ஃபிக்ஸடாக இருக்கணும், ஃபோரம்ஸ் மசில்ஸ் மட்டும் ஆக்டிவ் ஆகணும், கர்ல் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணணும் ஸ்லோவாக. முடிஞ்ச உடனே ஹேண்ட் சேஞ்ச் பண்ணுங்க, லெட் ஹேண்ட் பண்ணுங்க. நார்மல் பொசிஷன் விட்டுருங்க, 30 செகண்ட் ரெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் செட் பண்ணு. இப்போ நம்ம கேபிள் சிங்கிளாம் ப்ரெஸ் டவுன் எப்படி பண்ணுறதை பற்றி பார்த்தோம். இந்த ஒர்க் அவுட்னால உங்களுக்கு வந்து கையில் இருக்கிற ஃபேட்லாம் ரிடியூஸ் ஆகி நல்ல ஒரு ஷேப் இருக்கும், நல்ல மசிலாகவும் க்ரோத் ஆகும். மசிலாக க்ரோத் ஆச்சுன்னா ஜென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஷர்ட்லாம் போகிறதுக்கு லுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஒர்க் அவுட்டை மேல் மட்டும் தான் பண்ணுமா அப்படின்னா அப்படி கிடையாது, ஃபீமேலும் பண்ணலாம். அவங்களோட ட்ரெஸ்லாம் போடும்போது கொஞ்சம் பார்க்கறதுக்கு லுக்கு நல்லாயிருக்கும், கையெல்லாம் ஒரு மாதிரி ஃபேட்டாக இருந்தால் பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்கும். அதனால் இந்த ட்ரைசெப் சிங்கிளாம் ப்ரெஸ் டவுன் பண்ணுறதுனால கையில் இருக்கிற ஃபேட்லாம் ரிடியூஸ் ஆகி ட்ரைசெப்ஸ் மசில்ஸ் வந்து நல்ல க்ரோத்தாக இருக்கும், ஆம்ஸ் மசில்ஸும் நல்லா ஸ்ட்ரென்த்னிங் ஆகும். இதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் வெயிட் லிஃப்ட் பண்ணுறதுக்கோ, ஏதாச்சும் ஃபுஷ்ஷு ஃபுல் அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கோ நல்லா ஸ்ட்ரென்த்னிங்காக இருக்கும். இந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஹெல்த்தியான ஃபுட் எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஹெவியாக வெயிட் வச்சு பண்ணலாம், ரொம்ப டூரேஷன் அதிகமாக எடுத்து பண்ணலாம், நல்லா மசில்ஸும் கொஞ்சம் நல்லா லீன் மசில் மாசாக க்ரோத் ஆகும். ஹெல்த்தியான ஃபுட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதம் எடுத்துக்கலாம், மில்க் ஷேக் எடுக்கலாம், ப்ரோட்டீன் எடுக்கலாம், எக் ஒயிட் எடுக்கலாம், ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம், வெஜிடபிள்ஸ் எடுக்கலாம். இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான ஃபுட்டாக எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெயிட்ஸும் நல்லா போகும், ஸ்டாமினாவும் நல்லாயிருக்கும். இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களால் முடிஞ்ச வெயிட் கரெக்டான வெயிட் வச்சுட்டு ஸ்லோவாக கேட்ச் பண்ணி ஸ்லோவாக ப்ரொசீஜராக பண்ணீங்க அப்படின்னா நல்லா கரெக்டாக அந்த ட்ரைசெப்ஸ் மசில்ஸ் மட்டும் ஒர்க் அவுட் ஆகும். உங்கள் பாடியை வந்து ஷேக் பண்ணி பண்ணாமல் கரெக்டாக பண்ணணும். ஹெவி வெயிட் வச்சும் பண்ணக்கூடாது, உங்களால் முடிஞ்ச வெயிட் வச்சு கரெக்டாக பண்ணிங்கனாவே அந்த மசில்ஸ் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். இதே மாதிரி சூப்பர் செக்மெண்ட்டோட மீண்டும் உங்களுக்கு சந்திக்கிறேன்.